கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் ஆ இயேசுவை என்னோடு பேசுமேங்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்பதில், உங்கள் வீடுகளில் வந்து உங்களோடு பேசுவதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எப்பொழுதும் சிரித்த முகமாய் சந்தோஷமாய் இருங்கள். நம் ஆண்டவருடைய நல்ல வசனத்தை பார்ப்போம், வாருங்கள். உன்னத பாட்டு 2:2 முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். ஹலலூயா, ஹலலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி என் சபையாரும் இந்த உலகத்து ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்று நம் ஆண்டவருடைய வசனம் கூறுகிறது. ஆதியாகமம் 6:9 நான் வாசிக்கிறேன். நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்போ இந்த லீலி புஷ்பம் பாருங்க, பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். நம்ம வீட்டில் வந்து வைக்கலாம், ஒரு 4 பேர் கெஸ்ட் வரும்போது அதை அப்படி வைக்கலாம், நறுமணமாக இருக்கும். அதே போல தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை பார்க்கிறார், இந்த உலகத்தினுடைய ஜனங்களை பார்க்கிறார். அது மத்தியில் சபையாரை பார்க்கும் பொழுது அது லீலி புஷ்பமாக இருக்கிறது. அதை பார்த்து அதன் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். நோவாவை குறித்து சொல்லுகிறது, கொடூரமான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே நோவா தேவனுக்கு முன்பதாக நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதே போல ஆதியாகமம் 19:8-11 வாசிக்கிறேன். இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியினால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்பாலைப்போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது? இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கலாம், உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி தெரு வாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள். பாருங்கள், இங்கு ஆண்டவரால் அனுப்பப்பட்ட தேவதூதர்கள், ஆண்டவருடைய தேவதூதர்கள் வந்திருக்கிறாங்க லோத்து வீட்டில். அவங்கிட்டையும் கேவலமாக அருவறுப்பாக நடக்க இந்த சோதோமின் ஜனங்கள் நினைத்து கொண்டார்கள். அப்பொழுது லோத்து சொல்லுகிறார், அவர்கள் தேவனுடைய மனுஷர்கள், அவர்களிடம் இருப்பது தேவனுடைய வசனம், அவர்களை ஒன்றும் செய்யாதே என்று அவர் சொல்லுகிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். தேவ ஜனமே, ஆண்டவருடைய திருச்சபை நம் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ ஜனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். பிசாசானவன் வெளியே நிற்கிறான். ஹலலூயா. அப்பொழுது இவர்களை உன் கையில் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிற ஜனத்தை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ லீலி புஷ்பமாக இருக்கிறாய், முள்ளுகள் மத்தியிலே நீ லீலி புஷ்பம் என்று சொல்லுகிற ஜனங்கள் அவர்கள் தான். பாருங்கள், அப்போ கோபம் வருது இந்த முற்களுக்கு, இவங்களை விடமாட்டேன், இந்த லீலி புஷ்பத்தை நான் ஓ குத்தாம் விடமாட்டேன் அப்படின்னு முள்ளுகளாம் வெளியிருந்து கத்துது. அப்போ லோத்தை நெருக்கிறாங்க, அவங்க பயங்கரமாக நெருக்கிறாங்க, கிட்டுறாங்க. இப்பொழுது 10வது வசனம் சொல்லுகிறது, அந்த புருஷர்கள் கையை வெளியே நீட்டி தம் அண்டையில் லோத்தை இழுத்து கொண்டு கதவை பூட்டினார்கள். ஆண்டவரும் அதே மாதிரி பாருங்க, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா, உங்களை நெருக்கிறாங்களா, ஆண்டவர் கரத்தை நீட்டி உங்களை இழுத்து கொண்டு கதவை பூட்டி விடுவார். அவங்க வர முடியாது. அவங்களுக்கு குருட்டாட்டத்தையும் அவர் கட்டளையிடுவார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. உங்களை தேடுவார்கள், ஆனால் கண்டுபிடிக்க மாட்டார்கள். நீங்களோ ஆண்டவரால் ஒழிக்கப்பட்டு செழிப்பின் பாதையிலே வழிநடத்தப்படுவீர்கள் என்று தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நாம் ஜெபிப்போம். வாருங்கள், ஆண்டவரே, இந்த உலகத்தில் கொடூரர்கள் மத்தியில் திருச்சபை வச்சிருக்கிறீங்கப்பா. இந்த திருச்சபையினால்தான் நீங்கள் இந்த உலகத்தை விட்டுட்டு இருக்கிறீங்கப்பா. இது நடக்கிற அருவறுப்புகளையும் பார்க்காமல் இருப்பதற்கு காரணம், சகித்து கொண்டிருப்பதற்கு காரணம் உன்னுடைய திருச்சபையார். அப்பா, லீலி புஷ்பங்கள் இந்த உலகத்தில் இருப்பதினால் ஆண்டவரே, இந்த லீலி புஷ்பமாகிய இந்த திருச்சபைக்கு ஆண்டவரே எந்த தீங்கும் வராமல் பாதுகாத்துக்கொள்ளும், இந்த ஜனங்களுக்கு எந்த தீங்கும் வராமல் பாதுகாத்துக்கொள்ளும், இவர்களை ஆசுவதியும் தேவைகளை சந்தியும். இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.